ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆலிவ் சமையல் என்ன ஸ்பெஷல் அப்படி பார்த்தீங்கன்னா க்ராப் ஸ்டீம் ரெசிபி. இது வந்து ஒரு டயட்டுக்கு ரொம்ப ஈஸியான ரெசிபி. 20-25 மினிட்ஸில் சீக்கிரமாக செஞ்சிடலாம். இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். கார்னும் கிராபும் எடுத்து வச்சுருக்கேன், நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இப்போ 8 கார்ன், 10-15 கிராப் எடுத்திருக்கேன். அப்புறம் கொஞ்சம் பூண்டு, பட்டர், அப்புறம் 1 கப்பு ஷ்ரிம்ப்பு. இப்போது இந்த அடோபா பவுடர் வந்து ஆல் சீசனிங் பவுடர். இது வந்து எல்லா எந்த ரெசிபிக்குனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தூள், ஏலக்காய் பொடி, வெங்காய பொடி, அப்புறம் பூண்டு, கொஞ்சமாக சால்ட்டு, இதெல்லாமே ஆட் ஆகிருக்கு. பேப்ரிக்கா இதெல்லாமே ஆட் ஆகிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா வால்மார்ட் காஸ்கோவில் நமக்கு ஈஸியாக கிடைக்கும். அடுத்தது சால்ட்டு. இப்போது நான் ஒரு பாத்திரத்தில் 4-5 கப்பு தண்ணி எடுத்துருக்கேன். அதாவது மக்காச்சோளம் முங்குற அளவுக்கு நம்ம தண்ணி எடுத்துக்கணும். நல்லா பாயில் ஆக ஆரம்பித்தோடனே 1 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 1.5 டீஸ்பூன் அடோபா பவுடர் எடுத்திருக்கேன். நான் 7-8 பூண்டு பல் கட் பண்ணி வச்சதை ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம இப்போ வந்து எல்லா மக்காச்சோளத்தையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். இது வந்து மூடி வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த ஷ்ரிம்ப்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதில் வந்து கேலரிஸும் லோவாக இருக்குது, இதில் வந்து ப்ரோட்டீனும் நியூட்ரிஷன்ஸும் ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போது இது கார்னெல்லாம் வந்து நல்லா வெந்துருச்சான்னு செக் பண்ணுறக்கு நான் கத்தி வச்சு கொஞ்சம் குத்தி பார்க்குறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வேண்டியது இருக்குது. இப்போ திருப்பியும் லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் ரெடி ஆகிடுச்சு, அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பேனில் நான் வந்துட்டு பட்டர், 4 ounce பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் 1.5 டீஸ்பூன் கார்லிக் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து நல்லா இந்த கார்லிக் ஸ்மெல்லு போகிற வரைக்கும் வணக்கிட்டு கொஞ்சமாக அதை எடுத்து வச்சுக்கோங்க. அடோபா பவுடர் வந்து 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கழுவி வச்சுருந்த கிராபையும் நான் ஆட் பண்ணிடுறேன். கிராப் ஆட் பண்ணிவிட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லிட்டை போட்டு 7 மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம். அந்த மெயின் டைமில் இந்த கார்னெல்லாம் தண்ணியிலேருந்து எடுத்து நம்ம பிளேட்டிங் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல இந்த கார்லிக் பட்டர்லாம், அதில் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு உப்பு பத்தலை அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கார்னுக்கு மேலே எல்லாத்தையுமே அந்த பட்டர் ப்ரஷ் வச்சு நல்லா எல்லாத்தையுமே சாஸ் அப்ளை பண்ணிடுங்க. இப்போ 7 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கே, கலரெல்லாம் மாறிடுச்சு. இந்த டைமில் ஷ்ரிம்ப்பை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து 5-7 நிமிஷம் குக் ஆகட்டும். இந்த ஷ்ரிம்ப் ஆட் பண்ணி திருப்பி நம்ம லிட்டை போட்டு குக் பண்ணிக்கலாம். இந்த ஷ்ரிம்ப்பை மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் சீக்கிரமாக நமக்கு குக் ஆகும். இப்போ 7 நிமிஷம் ஆன பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்திங்க பாருங்கள், சூப்பராக குக் ஆகிடுச்சு. இப்போது எல்லாமே ரெடி. இப்போ இந்த கார்னுக்கு மேலே நம்ம எல்லா கிராபையும் இது பண்ணிடலாம். அப்புறம் இந்த பாத்திரத்தில் இருக்கிற சாஸையும் நம்ம அது மேலேயே நம்ம ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். இந்த ரெசிபி ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி, ஆனால் வின்டர் டைமுக்கு ரொம்ப சூப்பர் டெலிஷியஸாக இருக்கும் நீங்கள் சாப்பிட்றதுக்கு. அதுவும் கார்னில் வந்து அது மேலே இருக்க அந்த பட்டர் சாஸ் வச்சு இது பண்ணியிருக்கிறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கிராப் சில பேர்த்துக்கு சாப்பிட தெரியாது, ஸோ அது வந்து ஈஸி மெத்தடில் இருக்குது. ஸோ அமேசானில் வந்துட்டு இந்த கிட்டு கிடைக்கும், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி ரெட் கலரில் வச்சு உள்ளே இருக்க ஃப்ளெஷெல்லாம் நம்ம எடுத்துடலாம். நிறையா பேர் கஷ்டப்படுவாங்க சாப்பிட்றதுக்கு, ஸோ எப்படி கடிச்சு கடிச்சு சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு. என்ன தான் கிட்டு இருந்தாலும் கூட அந்த குட்டி குட்டி கால் அதெல்லாம் வந்து நம்ம கையால் தான் நம்ம பிச்சை எடுத்துக்க முடியும். உடைக்கிறதுக்கும் நம்ம கையால் தான் பண்ண முடியும். உள்ளே இருக்க ஃப்ளெஷ்ஷை மட்டும் நம்ம இந்த கிட்டை வச்சு நம்ம எடுத்துக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போது இந்த மாதிரி கெட்டியாக இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கிற ஒரு டூலில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா அது உடஞ்சிரும். ஸோ நம்ம கையில் வந்து உடச்சிட்டு திருப்பியும் அந்த ரெட் கலர் கிட்டை வச்சு நம்ம ஃப்ளெஷெல்லாம் எடுத்துடலாம். நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி ரெட் மீட்டில் நிறையா நியூட்ரிஷன்ஸ் வேல்யூ இருக்கோ அதே போல் கிராப் மீட்லேயும் நியூட்ரிஷன்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா கிராப் மீட் வந்து ஃபேட்லேயும் கேலரிஸில் வந்துட்டு ரொம்ப குறைவாக இருக்குது. இது வந்து கார்போஹைட்ரேட்ஸ் ஃப்ரீ. இது வந்து டயட்டில் இருக்கவங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகணும் அப்படிங்கிறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் காணும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து நியூட்ரிஷன்ஸும் ஜாஸ்தியாக இருக்குது. அப்புறம் வந்து விட்டமின் B1, விட்டமின் B5, விட்டமின் சி, இதெல்லாமே வந்து அதில் ஜாஸ்தியாக இருக்குது. ஃபைபர் கண்டென்ட்டும் ஜாஸ்தியாக இருக்குது. இது வந்துட்டு கொலஸ்ட்ரால் லெவலை கம்மி பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. பிளட் சுகர் லெவல் கம்மி பண்ணுறதுக்கு, டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸுக்கு வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது.
அதனால் டயட்டில் இருக்கவங்க நைட்டு டின்னருக்கு இந்த மாதிரி எடுத்து சாப்பிட்டுக்கோங்க. இது நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.